சார், நீங்கள் அருள் ஜோதி வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தானே இருக்கீங்க? சொல்லுங்கள் சார், மார்னிங் டைமில் வந்திருக்கீங்க. லாஸ்ட் நைட் எங்கே இருந்த சார்? நேற்று நைட்டு எங்கே இருந்த? ஹாஸ்பிட்டலில். கடைசியாக உங்கள் அக்காவை எப்போ பார்த்த? லாஸ்ட்டாக முந்தா நேற்று நைட்டு ஒரு 9:30 இருக்கும். எதுக்காக உங்கள் அக்காவை பார்க்க போனேன்? சொத்தில் முக்கால்வாசி எங்கள் அப்பா அவ பேரில் எழுதி வச்சிட்டாரு. அதை பற்றி கேட்கலான்னு போனேன். அதை உங்கள் அப்பா கிட்டே கேட்டிருக்கலாமே. அண்ணே, கார் ஆக்சிடெண்ட்டில் எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் தவறிட்டாங்க. சாரிம்மா. எதுக்கு உங்கள் அப்பா சொத்தில் முக்கால்வாசி ஜோதி பேர் எழுதி வச்சாரு? சார், நம்ம கொஞ்சம் ப்ரைவேட்டாக போய் பேசலாமா? போ. சரி, சொல்லு. அருள் ஜோதி என் கூட பிறந்த அக்கா இல்லை. இது என்ன புது கதை? உண்மையா தான் சொல்றேன். என் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லை. எங்களுக்கு குழந்தை இல்லாத குறைய தவிர வேற எந்த குறையும் இல்லை. நிம்மதிக்கு தேவையான எல்லா வசதியும் இருக்கு. ஆனா லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணுங்க. இந்தாங்க. குழந்தையில்லாத வீடு, சாமி இல்லாத கோயில் மாதிரி அந்த துக்கத்தை நாங்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். இந்த மனநிலையில் எங்கள் முன்னாடி இவ்வளோ குழந்தைங்கள காமிச்சிங்கன்னா எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணும்னு தான் தோணும். நீங்களே ஒரு குழந்தைய எங்கள் கிட்டே கொடுங்க. அதுக்கப்புறம் தான் நான் பிறந்தேன். எனக்கு பேர் வச்சதே அவ தான் சார். நான் பிறந்ததே அவ வீட்டுக்கு வந்த அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டே இருப்பாங்க. உண்மையில நம்ம பொண்ணு அதிர்ஷ்ட குழந்தை. எல்லாம் ஜோதி ராசி. எங்க அப்பா அம்மாக்கு பெத்த பிள்ளைய விட தத்திருத்த பிள்ளை மேலதான் பாஸ் அதிகம். எப்பவும் அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. தெரிஞ்ச பிறகு நான் அவகிட்டே கேட்டேன் சார். அப்ப நீ என் கூட பிறந்த அக்கா இல்லையாக்கா? அனாதையா நீ? அக்காங்கம்மா. மேல இருக்கப்பா. என்னாச்சு பாப்பா? இதையெல்லாம் பார்த்துதான் நான் ஜோதியை வெறுக்க ஆரம்பிச்சேன். சொல்ற மாதிரி அவ அதிர்ஷ்டக்காரி தான் சார். எங்கேயோ அனாத ஆசிரமத்தில் இருந்தவ இப்ப இந்த இடத்துல இருக்கானா? வேற எப்படி சார் அதை சொல்ல முடியும்? என்னோட ஷேர் எனக்கு கிடைக்கலன்னா கொலை கூட பண்ண தயங்க மாட்டேன்னு சொன்னீங்களாமே. இப்படியே எத்தனை நாள் சொல்லிட்டு இருப்ப நீ? இது எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து. அஸ்வினை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா புருஷனோட கார்ல போயிட்டு வருவ. நீ பண்றதெல்லாம் பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? எனக்கு ஒரு பங்கு, தத்தப்பள்ளிக்கு 3 பங்குனா அது எப்படி சார்? அதான் எங்க அக்கா கிட்டே நான் போய் கேட்டேன். சண்டை போட்டீங்க. உன் கூட பிறக்காத அக்காவுக்கு என்னாச்சும் தெரியுமா? அவளுக்கு என்னன்னா எனக்கு என்ன? அப்போ நைட்டோட நைட்டா ஒருத்தன் ஜோதி வைத்த கீழ்ச்சி குழந்தை எடுத்துட்டு அவளை அப்படியே போட்டுட்டு போயிருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அப்படிதானே? என்ன சார் சொல்றீங்க? இப்பதான் அவளுக்கு என்னன்னா எனக்கு என்ன அப்படின்னு இப்படி பதறீங்க? இப்பவும் எனக்கு அவன் மேல கோவம் இருக்கு. அதுக்காக கேட்டு அமைதியா இருக்க சொல்றீங்களா? இப்ப ஜோதி எப்படி சார் இருக்கா? எங்க இருக்கா? அவங்க சேஃப். ஆனா அந்த குழந்தை எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு நீ தான் சொல்லணும். அப்போ அந்த குழந்தைய நான் கடத்திருக்கேன்னு சொல்றீங்களா? இல்ல, சந்தேகப்படும். எனக்கு சேர வேண்டிய சொத்தை கொடுக்கலன்னா உன்னை கொண்டுடுவேன்னு ஜோதி மிரட்டல? அப்படி சொன்னதால மட்டும் என் மேல எப்படி சார் சந்தேகப்பட முடியும்? அது ஏதோ கோவத்துல சொன்ன வார்த்தை. மா, கோவத்துல தான் கொலையே நடக்குது. முந்தனை நைட்டு ஜோதி வீட்டுக்கு போயிட்டு சண்டை போட்டது உண்மைதா? இதை வச்சு நான் தான் பண்ணிருப்பேன்னு எப்படி சார் சொல்றீங்க?
சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஒருத்த மேலே டவுட்டாக இருக்கு. அக்கா, இவர் உனக்கு தெரிஞ்சவரா? இல்லையே. இல்லை, காலையில் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது பார்த்துட்டே இருந்தான், இப்போ இங்கேயும் வந்திருக்கான். அது வேற யாராச்சும் இருக்கும், முதல்ல நீ சாப்பிடு. அப்புறம் மாமா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனப்ப அங்கேயும் வந்தான், அவன் எங்களையே ஒத்து பார்த்துட்டு இருந்தான். அந்த ஆள் எப்படி இருப்பான் அடையாளம் கட்ட முடியுமா? முகம் சரியா ஞாபகம் இல்லை சார். நல்லா யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஞாபகம் வரும். என்னைக்கு அந்த ஆளை பார்த்தீங்கன்னா இருக்கா? இருக்கு சார், அன்னைக்கு நான் தான் பில் பே பண்ணேன். காஃபி ஷாப்ல சிசிடிவி கேமரா இருந்த மாதிரி ஞாபகம் இருக்கா? இருந்துச்சான்னு தெரியல, ஆனா அஸ்வின் மாமா ஹாஸ்பிட்டல்ல சிசிடிவி கேமரா இருக்கு சார். ஓகே, நான் சொல்ற வரைக்கும் நீ எங்கேயும் வெளியே போக கூடாது. ஓகே சார்.